பாட்டி பாட்டி மாதிரியே தெரியுது, அது சைலண்டா உட்காந்துருக்காங்க. யார் உட்காந்துருக்கது பாட்டி? ஏ பாட்டி, பாட்டி தானே நீனு? நீ எப்படி வந்தீங்க? பின்னாடியே ஊருக்கு வந்துட்டியா பாட்டி? புரியுதா? ஏ கிராணி பாட்டி, எங்க இருக்கீங்க? பாட்டி எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிச்சின்னு தெரியலையே. சரி ஓகே, இங்கே கொஞ்ச நேரம் உட்காருவோம், பாட்டி எங்கே இருந்தாவது வருவாங்க. சின்சன் பையனும் ஆளை காணும், எதுக்கு வர சொல்லியிருப்பாங்க? ஏ பாட்டி இங்கே தான் இருக்கியா? எதுக்கு பாட்டி என்ன வர சொன்னீங்க? என்ன பாட்டி, எதுவும் பிரச்சனையா? உடம்புலாம் நல்லா இருக்கா? சின்சன் என்ன பண்ணுறான், நல்லா படிக்கிறானா? சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிறானா? சொல்லுங்க, என்ன என்ன பிரச்சனை? எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? வா வா, இந்த சின்சன் பையன் நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், ஒருங்காவும் படிக்க மாட்டேங்கிறான். அதான்டா ஒன்று ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஒரு உங்கள் வீட்டுக்கு கூட்டு போ சின்சன், அவங்க ஊருக்கு கூட்டு போ. கூட்டு போய் ஒரு நாலு இடம் சுற்றி பார்த்து கூட்டு வாடா சின்சன, கொஞ்சம் ஊரை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றான்டா, கொஞ்சம் கூட்டு போயிட்டு வா. அதான் நான் முதலே சொன்னேன், எங்கள் ஊரில் நான் அவனை படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு. என் ஊரில் படிக்க வச்சுருந்தீங்கன்னா அவனை லீவுனால அங்கே அங்கே அக்க பக்கம் எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு வந்திருப்பான், அவனும் ஜாலியாக இருந்திருப்பான். இங்கே என்ன இருக்குது? இங்கே இருந்தால் எனக்கு கொஞ்சம் துணையாக இருப்பான். ரொம்ப சரி, என் கூட இருப்பான்னு நினச்சேன். ரொம்ப வேற சேட்டை பண்ணுறான், ஒழுங்கு அவன் படிக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரில. பண்ணி ஒன்று நான் இங்கே வர சொன்னேன். பாட்டி நான் பார்த்துக்கிறேன், அவன் சின்ன பையன் தானே, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான். படிக்கிற விஷயம்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். நான் அவனை கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்கிறேன், படிப்பான். அதே போல் எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாலு இடம் சுற்றி காமிச்சு கூப்பிட்டு வரேன். எங்கே இருக்காவன்? ஓ, அங்கே பின்னாடி இருக்கிறானா? ஏய் சின்சன், இங்கே வாடா. எதுக்குடா அங்கே போய் நிற்கிற? எதுக்குடா பாட்டிக்கிட்ட சண்டைலாம் போட்டுட்ருக்க? சொல்கிற பேச்சை கேட்டு நடையண்டா. ஏன் இந்த வயசுல இவ்வளோ அவனுக்கு கோவம் வருது? ஏ மாமா, அந்த கிழவி தொலை தாங்க முடியல, சும்மா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி உயிரை வாங்குது. ஏன்னா சின்ன பையன் தானே, எவ்வளோ இருந்தால் பொறுத்து பொறுத்து இருக்காது. என்னால் படிக்க முடியல இங்கேருந்துட்டு. என் கூட இருக்க பசங்களாம் எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க, இங்கே வேற இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த பக்கம் போய் டவுனில் போய் விளாட்றாங்க, நீ மட்டும் டவுனில் நல்லா ஜாலியாக இருக்க. இனி அவன் கூட கூப்பிட்டு போயா? நான் தான் முதலே அவன் சொன்னேன்ல, உங்கள் ஊரில் வந்து நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த கிளவி தான் என் உயிரை வாங்கிட்டு இங்கே சேர்த்து பள்ளி ஸ்கூலில் சேர்த்து விட்டு வச்சு என்னால் படிக்க முடியல. அதுக்கு நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன், என் வேலையை போச்சு. சும்மா சும்மா என்ன வேலை வாங்கிட்டே இருக்குது. நானும் எவ்வளோ தூரம் தான் பொறுமையாக இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக என்ன கூட கூப்பிட்டு போயிரு, அவன் கூட வராமல் வைக்க மாட்டேன். என்ன இவ்வளோ நேரம் பேசுகிறான், என்னத்தை சொல்லி கொடுக்குறானோ தெரியலையே. என்னடா சொல்லி கொடுக்குறான், என்னை பார்த்தவே என்னை பற்றி என்ன, உன்னை எப்படிலாம் வளர்க்குறேன், உன்னை சோத்தை போட்டு நல்லா எவ்வளோ நல்லா ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி விட்டு நல்லா வளர்க்குறேன், என்னத்தையும் போட்டு கொடுக்குறேன். என்னடா சொன்னான்? கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வர சொன்னேன், ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கு, அந்த கடைக்கு போக மாட்டேங்கிறான். பாட்டி ஒரு தடவை போனா பரவாயில்ல, ஒரு 5 தடவை போவேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த தடவை நான் கண்டிப்பா ஊருக்கு போயே ஆவேன். ஏ தேங்க்யூ மாமா, என்ன ஒழுங்கா இவங்க கூட கூட்டி போயிரு. ஏ பஸ் வந்துச்சு. ஏ தேங்க்யூ மாமா, பஸ் வருதியா? வா, என்ன ஒழுங்கா இந்த தடவை என்ன கூட்டு போயிரு, நான் இந்த கிளைக்கு எல்லாம் நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன். பாட்டி சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இனிமே சின்சனை வந்து நான் பார்த்துக்கிறேன். எங்கள் ஊருக்கு ஒரு 2 நாள் கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி ஓகே, நான் போய் பார்த்துக்கிறேன். நீங்கள் இங்கே சேஃப்டியாக இருங்க. ஒரு 2 நாள் அங்கே கூப்பிட்டு போயிட்டு வந்தால் தான் சாப்பாடோட அருமை தெரியும். நீங்கள் இங்கே சோயா ஆக்கி போகிறனால தான் அவன் நல்லா ஜாலியாக சுற்றுறான். அங்கே போய் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி உனக்கு காமிச்சுறேன். வாடா சின்சனை, வா வந்து பஸ்ஸில் ஏறு. ஆ ஓகே, சூப்பராக இருக்குது பஸ்ஸு. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஊருக்கு போகிறோம்னு முடிவாகி போச்சு. என்ன பாட்டி ஜாலி, போயிட்டு வரேன் பாட்டி, பாய் பாய். போறலடா, சரி சரி போயிட்டு வா, பார்த்து பத்திரமா போ. இனிமேல் தான் உனக்கு தெரியும், உனக்கு என்ன அருமன்றதே உனக்கு இப்போ தான் தெரியும். போயிட்டு வா, பார்த்து போடா, ஃப்ராங்க்லினே பார்த்து கூட அவனை.
ஓகே பாட்டி, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் கூட இருந்து அவனை பத்திரமா பாத்துக்கிறேன். ஏ சின்சனே, உங்க பாட்டி டாடா கட்டே. ஓகே பை பை டா பாட்டி, நான் போயிட்டு வரேன், வீட்டுல பத்திரமா இரு, போய் படுத்து தூங்கு. ஏய் சின்சனே, பாத்ரூம் போனது போதும்டா, வாடா வந்து பஸ்ல ஏறேன்டா, சீக்கிரம் ஊருக்கு போனோம், நைட்டாக போகுது, மழை வேற பெய்யுற மாதிரி இருக்கு, நீ வேற அங்கங்க நின்று நின்று பிரேக் எடுத்துட்டே இருக்க. ஐயோ இல்லையா மாமா, வரைய பாத்ரூம் போகிற என்ன பண்ண முடியும், பாத்ரூம் போன தானே போக முடியும். சரி ஓகே, உங்க ஊர்ல என்னெல்லாம் இருக்கு, சுற்றி காட்டுலாம் இருக்கு, எல்லாம் இருக்குதா? எதுவும் சொல்லவே மாட்டேறியா, வாய திறக்காம நீ வாட்டு போயிட்டே இருக்க. ஆ இருக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, பீச்சு, அப்புறம் வந்து தீம் பார்க்கு, அப்புறம் ஹில் ஸ்டேஷனு, ரிவரு, போட்டிங்கு எல்லாம் இருக்குது. வா நம்ம ஜாலியாக போய் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன்டா அந்த பாட்டிக்கிட்ட போய் இவ்வளோ பிரச்சனை பண்ணுற? பாவம் அந்த பாட்டி, வயசான காலத்தில் எதுக்கு அந்த பாட்டியை தொல்லை பண்ணிகிட்ருக்க? யோ மாமா, ஒரு தடவை கடைக்கு போன சொன்னால் பரவாயில்ல, வாயாமல் கடைக்கு போய் காலெல்லாம் வலிக்கிறியா? ஊருக்குள்ளே ஸ்கூலு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, கடை ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, நான் எத்தனை கடைக்கு எத்தனை தோட தான் போகிறது? சரி ஓகே ஓகே, வா நம்ம பீச்சு கிட்ட வரையும் வந்துட்டோம், பீச்சு கிட்ட போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, நம்ம வண்டி இங்கே விட்டுட்டு பீச்சுக்குள்ள கொஞ்சம் அப்படியே லைட்டாக போய் நடந்து போய் பார்த்துட்டு அங்கே போட்டிங்லாம் இருக்கு, வா அந்த போட்டிங்கை நான் உனக்கு காட்டுறேன். நாளைக்கு வந்து போட்டிங் வந்தவொடனே நம்ம இன்னைக்கு நைட்டு போய் தூங்கிட்டு நாளைக்கு காலைல போட்டிங் வந்து போட்டிங் போகலாம். சரி ஓகே, பஸ் விட்டு கீழே இருக்கு, நம்ம போய் கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம். சரி ஓகே, நல்லா தான் இருக்குது, பீச்சு சூப்பராக இருக்குது, எங்கள் ஊர் இருக்குது வெறும் ஒரே ஒரு வாழைப்பட்டாயும் ஒரே காலி கிரவுண்டு தான் இருக்குது. இங்கே பாரு, மேலே ராட்டினம் இருக்குது, பீச் இருக்குது, எவ்வளோ மண் இருக்குது, ஜாலியாக இருக்குதுயா, ஜாயா சிட்டி. சரி ஓகே, வா பீச்சை பார்த்துட்டியா, வா நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு அப்படியே இங்கே கூடி நடந்து வந்தோம்னு வச்சுக்கோ, ஏன் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே பின்னாடியே கூடயே வா. ஏ மாமா, கால் டாக்ஸி ஏதாவது புக் பண்ணி தொலையன், கால் டாக்ஸியில் சீக்கிரமாக போகலாம்ல. வேண்டாம், நீ தாண்டா சொன்ன ஊரை சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே வா. வேறு கடைங்களாம் இருக்குது உங்கள் ஊரில், இந்த கடைங்களாம் இல்லைல்ல, அங்கெல்லாம் 2 கிலோமீட்டர் தள்ளி போகணுன்றாங்களா, வேறு பக்கத்தில் இருக்கு. ஆமாம் ஐயா, இந்த ரோடு ஃபுல்லாக கடையாக இருக்குது, லெஃப்ட் ரைட்டும் சூப்பராக இருக்குது. அதான் சொன்னேன், அப்படியே ஓரமாக அப்படியே சுற்றி பார்த்துட்டே வா, இங்கே வீடு வந்து பக்கத்தில் தான் இருக்குது, அப்படியே நம்ம நடந்து போயிடலாம். ஆ ஓகே ஓகே, சரி ஓகே, ஒரு பைக்காக எடுத்துருந்தா பைக்கில் உட்காந்துடாது, அப்படியே ஸ்லோவாக போகலாம். ஆடாலும் சுப்பையில் வா, வீடு கிட்டே வந்தாச்சு பார்த்தியா, இது மாதிரி இவ்வளோ கிட்ட தான் வீடு, இதுக்கு போய் ரொம்ப சலிச்சிக்கிறா. உங்கள் ஊரில் எத்தனை தடவை கடைக்கு நடந்து போயிருப்பேன், இவ்வளோ தூரம் நடந்து வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தல்ல. ஆ ஓகே ஓகே, சரி ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் அப்படியே போய் தூங்குறேன், நீயே வந்து தூங்கு. காலையில் இப்போ திரும்ப நம்ம பைக்கு இல்லைன்னா கார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பீச்சுக்கிட்ட போயிட்டு தீம் பார்க்கெலாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா, உனக்கும் டயர்டாக தான் இருக்கும், போயிட்டு ஒன்று மேலே தூங்கு, அப்படி இல்லைன்னா கீழே பெட்ரூம் இருக்குது, பெட்ரூமில் வந்து தூங்குறியா? ஆ சரி ஓகேவா, பின்னாடியே வா, வழியெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கடா, நீ வாட்டு நைட் டென்ச்சு எங்கேயாவது வெளில போயிட போகிறேன், என்னெல்லாம் ஒன்றை தேடிட்டு இருக்க முடியாது, இது வந்து கிராமம் இல்லை, இது வந்து சிட்டி, வெளில போனால் காரிகராச்சு ஒன்று தூக்கி போட்டுருவாங்க. சரி ஓகே, குட் நைட்ரா. அப்பா காலெல்லாம் வலிக்குதே, ஐயோப்பா. யோ மாமா, எங்கே போட ஆலையை காணும், யோ இல்லையா வெளில உட்காந்துருக்க, மழை வர மாதிரி இருக்கு, உள்ள வாயா, ஏ கால் வலிக்குதுன்னா நீ வாடிக்கு வந்துருக்க. யோ சின்ன இல்லையா, எனக்கு தூக்கமே வரல, ஒரே ஒரு மாதிரி யோசனையாவே இருக்குது. எதே யோசனையா இருக்குதா, கால் வலிக்குதுன்னு சொன்னீங்க, ஒழுங்கு அப்படி தூங்க வேண்டியதானே, நீங்க உட்காந்து வர பறக்க பார்த்துட்டு இருக்க, மழை வர மாதிரி வேற இருக்கு. சரி ஓகே, இங்கே கொஞ்சம் அப்படியே சாஞ்சி படுக்கலாம்னு நினச்சேன், ஐயோ அங்கே யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது, யார் இது, யார் இருக்கு அது ஒழுங்காக பாரு. எனக்கு பாட்டி மாமா இருக்கியா, ஒரு வேளை அதனால தான் தெரியும், பாட்டி மாதிரியே எனக்கு தெரியுது அங்கே உட்காந்துருக்கிறது. யாருமே இல்லையாடா, ஒழுங்காக போய் பாரு, மழை வர போய் ஆரம்பிச்சு, உள்ளே போய் தூங்கு. ஆ இல்லை, நான் கண்டிப்பாக போய் பார்க்க தான் போகிறேன், அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். பாட்டி பாட்டி மாதிரியே தெரியுது, அது சைலண்டா உட்காந்துருக்காங்க, யார் உட்காந்துருக்கது பாட்டி?
ஏ பாட்டி பாட்டி தானே நீனு நீ எப்படி வந்தீங்க பின்னாடியே ஊருக்கு வந்துட்டியா பாட்டி என்ன பாட்டி எதுவுமே பேச மாட்டேன் அமைதியாக உட்காந்துருக்க என்ன தூங்கிட்டியா பாட்டி இந்த வீடியோ பார்ட் 2 என்ன பார்ட்டுன்னு சொல்லி கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ பார்ட் 2 வந்து பாட்டி என்ன பண்ணாங்க, பாட்டி உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.